guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரிங்கட்டோட அன்பாக்சிங்கா ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த டப்பா. கத்தியத்துக்கலாம். இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஒரே தடவை சொல்லிக்கிறேன். நீங்கள் வெளியேந்து வந்த எந்த டப்பானாலும் சானிடைஸ் பண்ணி அந்த டப்பாவை ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணிடுங்க. உங்கள் கையும் சானிடைஸ் பண்ணிட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். நான் ஓப்பன் பண்ணிட்டு சானிடைஸ் பண்ணுங்கள். வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா இந்த கொரோனா டைமில் வர கொஞ்சம் ஆபத்து தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ பண்ணலாம். நம்மளோட மெயினான பாக்ஸ் வந்தாச்சு. டடன் 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 வேற எதுவும் இல்லை. இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதாங்க காய்ஸ், இதோ இந்த மாதிரி தான் இருக்கும். 26 சென்டிமீட்டரா இருக்குங்க. 6 சென்டிமீட்டர். நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிடுறேன். சாரி, ஃபோன் இஸ் நாட் இன்க்ளூடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல, யாராச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்மாரி ஃபோன், ஸ்மாரி ஃபோன் ஒரு விஷயம், ஸ்மாரி ஃபோன் இஸ் நாட் இன்க்ளூடட் கொடுத்துருக்காங்களா? அவ்வளோதான். மேலே ஒன்றும் கொடுக்கல. இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம் கைஸ். இப்போ உள்ள அன்பாக்ஸ் பண்ணலாமா? எடுத்து வந்துட்டோம். உள்ள நம்ம ரிங் லைட் இருக்கு பாருங்க. அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஓ மை காட், ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், கீழே நிறையா விழுந்துருச்சு. இதோ இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப பால் ஹெட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ பால் ஹெட், இது டைட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்க. இது பார்த்து இரும்பு மாதிரி இருக்கு, ஆனால் நல்லா வளையுது பாருங்க, வளையுது. இதுக்கு இதோ இப்படின்னு நினைக்கிறேன் இங்கே. சரி பார்க்கலாம். இதுதான் நம்ம ரிங் லைட்டு. இங்கே ரோட்டை கொடுத்துருக்காங்களா? இதோ இங்கே ரோட்டை கொடுத்துருக்காங்கள, அதில் நம்ம இதை மாட்டணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது மாட்டிட்டு இந்த மேலே இருக்குதுல்ல இது, இதை பிடிச்சி இதில் மாட்டிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். தெரில, நான் சொல்கிறேன். இது பால் ஹெட்டு.
இதோட நம்மளுக்கு எந்த பக்கம் வேணுமோ இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா டைட் பண்ணிடலாம். அதுதான் டைட் ஆயிரும், நகராது, பாருங்க மூவ் ஆகலை. வச்சுக்கலாம். இப்போ நம்ம ட்ரைபாட்ல எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதோ வச்சுருக்கேன். இதை நம்ம இந்த ஓட்டம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இதை இங்கே இது வச்சுக்கிட்டு நம்ம நேற்று இது போட்டிருப்போம்ல ட்ரைபோட நம்ம அன்பாக்சிங் இந்த பக்கம் பிடிச்சிக்கிட்டு நல்லா இந்த பக்கம் டைட் பண்ணிடுவாங்க. நல்லா டைட் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ட்ரைபோர்டு. இது யூஎஸ்பி கேபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வரமா ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் பாருங்க, எனக்கு கொஞ்சம் கிட்ட வந்து காமிக்கிறேன். இது ஆன் பட்டன் ஆஃப் பட்டன், அப்புறம் இது இது பிரைட்னஸ் ஏற்றுற பட்டன் நினைக்கிறேன், வரமா கலர் மாத்துற பட்டன் நினைக்கிறேன். இதோ இந்த இதோ இப்படி இருக்குல்ல, இதுமா இது பிரைட்னஸ் கம்மி பண்ணுறப்பட்டேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இதை உங்கள் வீட்டில் பவர் பேங்க் இருந்துச்சுனாலும் பவர் பேங்க்கில் சொல்லணும்னா, இல்லைன்னா நம்ம சார்ஜர் போடுவோம்ல அதில் அந்த அந்த கேபிளை எடுத்துகிட்டு நம்ம இந்த கேபிளை சொல்லிட்டோன்னா இங்கே லைட் ஒர்க் ஆகும். கைஸ், இப்போ இந்த யூஎஸ்பி கேபிளை உங்கள் வீட்டில் பவர் பேங்க் இருந்துச்சுனாலும் பவர் பேங்க்கில் சொல்லலாம், இல்லைனா எம்ஐ சார்ஜர் இருந்துச்சு அதனால் அதில் நான் போட்டு பவர் சாக்கெட்டில் போடுகிறேன். இப்போ நான் இதை எடுத்துக்கிட்டு பவர் சாக்கெட்டில் சொருவிடுறேன். சொருவிட்டோன்னா இந்த மாதிரி லைட் எரியும், ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது இந்த பவர் பட்டன் இருக்குல்ல அதை ஆன் பண்ணிங்கன்னா, இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், திருப்பி ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணியாச்சா. இப்போது இந்த மாத்திர மாதிரி இருக்கா அதை கிளிக் பண்ணால் இந்த லைட் இது, அதே பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கேன். பாருங்க, இப்போது என் ஃபேஸுக்கு திருப்பி வைக்கிறேன். கைஸ், இப்போது என் மூஞ்சி எவ்வளோ பிரகாசமாக இருக்குது, இப்போ நான் எப்படி திருப்பி வைக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ என் மூஞ்சி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான். அப்புறமா கொஞ்சம் எல்லா விஷயம் தெரியும், ரொம்ப எல்லா விஷயம் தெரியும் பாருங்கள். ஒயிட் அதுதான், இந்த கலர் தான் மாதிரியே இருக்கணும், மூணு கலர் நினைக்கிறேன். அதுமா இது எதுக்குன்னா, இதோ இப்படி இருக்குல்ல, நம்ம இது திறந்துட்டோன்னா திறந்துட்டேன். இப்போது இது பால் ஹெட்டு மாதிரி இருக்குல்ல பால் மாதிரி, அதை நல்லா டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடும். அதுமா இதை எடுத்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், இது வராது வெளியே. ஆனால் நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அதுக்காக. அதுமா இது வளர்த்துக்கலாம். இப்போது இதை என்ன பண்ணணுன்னா, இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இங்கே ஒரு லைட் இருக்குல்ல, இங்கே ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அதில் என்ன பண்ணுறேன், இதை சொருவிக்கிறேன். இது இப்படி பண்ணி நல்லா ஸ்க்ரூ பண்ணுங்கள், இதை இப்படி டைட் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை இடி ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, அதனால் இடி பண் இடி பண்ணால் நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கோம். நம்மளுக்கு நீங்கள் டிக்டாக் வீடியோஸ் அந்த மாதிரி போர்ட்ரேட்டில் வீடியோ எடுக்கிறீங்கன்னா வச்சு இடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை எங்கே மாட்டிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ நான் ஃபோனை மாட்டி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோனை எடுத்து இடி மாட்டிக்கிட்டோன்னா இது இது ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ நம்ம போர்ட்ரேட்டில் இதை நான் உங்களுக்கு மேலே போடுறேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்க. உதாரணத்துக்கு இப்படி தான் இருக்கும், நீ பாருங்க. இப்போ என் ஃபேஸ் எப்படி தெரியுது, இப்போ நான் மாத்துறேன் கலரை, எப்படி இருக்கு, இது எப்படி இருக்கு, இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம என்ன கலரில் வேணுமோ அப்படி வச்சுக்கிட்டோன்னா, இப்போ எனக்கு கொஞ்சம் எல்லா விஷயம் வேணும், கொஞ்சம் எல்லா விஷயம் வேணும் அப்படின்னா இதை வச்சுக்கிட்டு நல்லா பிரைட் அதிகமாக வேணும் இப்படி வச்சுக்கலாம், பிரைட் கம்மியாக வேணும் பாருங்க.
மிஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கம்மியாயிடுச்சு. நான் அதுக்கு படுத்துறேன். இப்போ நான் உங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த இந்த பிரைட்னஸ் காய்ச்சி இப்போ பாருங்க, நான் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, ஆன் பண்ணுறேன். மூஞ்சி எப்படி இருக்கு பிரகாசமா? நான் கலர் மாத்துறேன். ரொம்ப எல்லா விஷயம் தெரியுதா? இங்க பாருங்க, இப்போ நான் ஒயிட்டா தெரியுது. இந்த மூணு கலர் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்துக்கலாம். நாங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது ஆஃப் பண்ணா லைட்டா இருக்கா? இப்போ பாருங்க காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ட்ரைபாடை வச்சு லேண்ட்ஸ் செல்ஃபியில் லேண்ட்ஸ்கேப்பை வச்சு அந்த ரிங் லைட்டையும் வச்சு பண்ணிட்டுருக்கிறது தான். நீங்கள் இந்த பால் ஹெட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு ட்ரைபாட்னு சொல்ல முடியாது. ட்ரைபாட்னா பால் ஹெட்டோட வச்சு இப்படி பண்ணுறது தான் ட்ரைபாடு. அதுக்கு இல்லாமல் இன்னொன்று இருக்குல்ல, இந்த மாதிரி சாஃப்ட் பாக்ஸ் இருக்க ஒரு ட்ரைபாட் இருக்குல்ல, அந்த ட்ரைபாடில் இதை மாட்டிக்கிட்டே நீங்கள் ரிங் லைட்டை கூட மாட்டிக்கலாம். அதுக்கு தான் இந்த பால் ஹெட் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா நம்ம ட்ரைபாடில் கூட மாட்டிட்டு அது மேலே மாட்டணும். அது எதுக்கு தேவையில்ல. இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு இது தேவையில்லாதனால நாங்கள் ஓரமாக வச்சுட்டோம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்ககிட்ட இந்த வீடியோ பெறுவது உங்கள் ஜது.